ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த ரெசிபி மஞ்சள் கேரட் தொக்கு எப்படி பண்ணிறதுங்கறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு மஞ்சள் எடுத்துக்கிட்டேன் கடி வச்சிருக்கேன் மஞ்சள் அப்புறம் ரெண்டு கேரட் அதையும் கடி வச்சிருக்கேன் கொஞ்சம் மெந்தியை மெந்தியத்தை வறுத்து பொடிச்சது ஒரு அரை டீஸ்பூன் வேணும் அப்புறம் ஒரு கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான மிளகாய் தூள் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கெல்லாம் நல்லாக்க நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அரை டீஸ்பூன் கடுகு புளிப்புக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ரெண்டெண்ணம் அதில் ரெண்டெண்ணம் வேண்டாம் ஒன்றரை போரும் இதாக்கு மஞ்சள் கேரட் தொக்குக்கு தேவையான பொருட்கள் மஞ்சளை நல்லா கழுகி அதை சீவி வச்சுருக்கேன் கேரட்டையும் நல்லா சீவி வச்சுருக்கேன் இனிப்பு அடுப்பில் சட்டி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் மெந்தியத்தை போட்டு வறுக்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்பூன் வேண்டாம் வறுத்து கொஞ்சமாக பொடிக்க முடியாதப்ப ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் அவ்வளோ பொடிக்க முடியாதனால பொன்னரமாக வறுத்து வச்சுருக்கேன் இல்லை அடுப்பில் சட்டி வச்சாச்சு நல்லெண்ணெய் விடுறேன் ஒரு அஞ்சு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் விட்டாச்சு இனி இப்போ கடுகு அரை டீஸ்பூன் அது போட்டாச்சு கடுகு வடிச்சாச்சு பெருங்காயத்தூள் போட்டுவிட்டேன் கால் டீஸ்பூன் பெருங்காயம் வறுத்தாச்சு அதில் மஞ்சள் சீவினத்தை அதில் போடுறேன் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா அது மாதிரி வதக்கி எடுக்கணும் நம்ம எப்படி மாங்காய் தொக்கு பண்ணுவோம் அதே மாதிரி தான் நல்லா இருக்கும் டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது இது சாத்தும் கொடுத்தே இந்த தொட்டு சாப்பிட்லாம் மோரும் சாத்துக்கெல்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்குது அடுத்தது கேரட்டு அதையும் அதில் போட்டு வதக்கி எடுக்கணும் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதையும் போட்டு நான் இலக்கி கொடுக்குறேன் இப்போ கொஞ்சம் கூடி நல்லெண்ணெய் தேவைப்பட்டது ஆனால் கொஞ்சம் கூட அதில் விடுறேன் அடி பிடிக்காமல் இருக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் இது வந்து கேரட்டோட இனிப்பு உப்பு காரம் அந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்புமா நல்லா இருக்குது அது மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அடக்கி கொடுத்தாச்சு இனி இப்போ அதில் மெந்தியமே வறுத்து வச்சுருக்கேன் நான் அதை பொடிக்கிறேன் நான் பொடிச்சுட்டேன் நான் கொஞ்சமாக பொடிக்கிறது நான் ஸ்பூன் போட்டேன் அரை ஸ்பூன் தான் தேவைப்பட்டது நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டாச்சு அதையும் போடுறேன் அதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருந்திருக்கேன் இது நல்லா கொஞ்சம் கூடி எண்ணெய் தேவைப்படும் இப்போ கொஞ்சம் கூடியும் நல்லெண்ணெய் விட்டா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டால் தான் அது ஊறுகாய் கெடாமல் இருக்குது மிளகாய் தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு கொஞ்சம் கூட தேவைப்பட்டது அதையும் போட்டிருக்கேன் தான் ஏன்னா அதில் நம்ம எந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு விடுறோமோ அதுக்கு அனுசரித்து தான் அந்த உப்பு காரம் பிடிக்கும் அதில் இப்படி மாதிரி வதக்கி நல்லா நல்லெண்ணெய் விட்றேன் தான் நல்லா வதக்கி இப்படி நம்ம ஆறினதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில் ஆக்கி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் மணக்கா கொஞ்ச நாளைக்கு நிற்கும் அது மாதிரி வதக்கி எடுக்கணும் அது மாதிரி தான் வதக்கி எடுக்கணும் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆயாச்சு ரெடி ஆயாச்சு உங்களுக்கு மஞ்சள் கேரட் தொக்கினி அந்த எலுமிச்சம்பழத்தை சாறையும் விட்டாச்சு கொட்டி இல்லாமல் அந்த சாறை புரிஞ்சு எடுக்கிறேன் தான் எல்லோரும் நான் போட்ட ரெசிபி எல்லாம் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி வாட்ஸ்அப்லேயும் போட்டிருக்கா ஃபோன் பண்ணியும் கூப்பிட்டு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் எங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க ஒன்றரை பழம் போட்டிருக்கேன் அந்த எலுமிச்சம்பழம் ரெண்டெண்ணம் காமிச்சேன் இல்லையா அதில் ஒன்றரை பழம் தான் போட்டிருக்கேன்
ஒன்றரை பழத்தோடு சாறு விட்டுருக்கேன். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மஞ்சள் கேரட்டு தொக்கு ரெடி ஆயாச்சு. தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இனி ஒரு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.